ஸ்ரீலங்காவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகள் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுனவுக்கு அதிகளவு ஆதரவை பெற்றுக் கொடுத்த ஒரு தேர்தலாக அமைந்திருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச அமோக ஆதரவை பெற்றிருக்கின்ற இவ்வாறான சூழ்நிலையில் ரணில் மைத்திரி தலைமையிலான கூட்டரசாங்கம் தொடர்ந்து நீடிப்பதில் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற அழுத்தங்களும் அதிகரித்துள்ள நிலையில் சிங்கள மக்கள் தாம் எதிர்பார்த்த முடிவுகள் வந்திருப்பதாக கூறுகின்ற அதேவேளை தமிழ் மக்களோ அவர்களுக்கு மாறான கருத்தை வெளியிடுகின்றனர். குறிப்பாக இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் பட்சத்தில், மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நாடு கடனை நோக்கி மீண்டும் செல்லும் என்ற அச்ச உணர்வு தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் சிங்கள மக்கள் மத்தியில் நாங்கள் பார்க்கும்போது மீண்டும் ஒரு சாதகமான நாடை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய தலைமைத்துவம் வரும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எதிர்பார்த்த ரிசல்ட்டாக வரல. ஸ்ரீலங்காவில் எதுவும் விளங்குற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் ஆக்கள் ஓட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி விளங்காத 10 வருஷத்துக்கு ஏற்றதுக்கு மாதிரி பிளான் பண்ணி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் ஒன்று கிடைக்கல. இந்த முறை திடீர் மாற்றம் ஏற்படும். 2 வருஷத்துக்கு திடீர் மாற்றம் ஏற்படும். உடனே ரோட்டெல்லாம் போட்டுப்பட்டு அதுகளில் வேலையும் நடக்கும். ஆனால் லாங் டேர்மாக யோசிக்கிற நேரம் கடன் எடுபட்டு அது திருப்பி 10 வருஷத்துக்கு பிறகு நாங்களே தான் திருப்பி கட்ட வேண்டி வரும். பெரு அரசாங்கம் தனி அரசாங்கமாக இருந்தால் நிறைய வேலை செய்யலாம். சேர்ந்து செய்கிறத விட நிறைய வேலை செய்யலாம். இந்த ஊழலில் ஈடுபட்ட ஆக்களும் சேர்ந்து தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறனால ஒரு வேலையை முழுசாக முடிக்க இல்லாமல் இருக்குது. நான் நினைக்கல இங்கே தமிழ் ஆக்களை பற்றி யோசிக்கிற அளவுக்கு ரெண்டு அரசாங்கமும் நினைக்கலை. மெஜாரிட்டி இருக்கிறனால எங்களுக்கு அதை பற்றி சொல்லல. தமிழாக்களை பற்றி யோசிக்கிறத பற்றி சொல்லலை. சந்தை வினசுனா தேர்தலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மக்கள் பலர் எண்ணத்தை மாற்றி மற்றொரு கட்சிக்கு வாக்களித்துள்ளனர். யார் வந்தாலும் நாட்டின் ஏழை மக்களுக்காக பணியாற்றுங்கள் என்றே கேட்கின்றோம். கடந்த காலத்தை பார்த்தால் வாழ்க்கை செலவு உயர்வடைந்துள்ளது. ஆகவே யாராவது நன்மை செய்வார்கள் என்று எண்ணித்தான் மக்கள் அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் மாறி மாறி செல்கின்றனர். எனினும் அந்த எதிர்பார்ப்பு ஒருபோது நிறைவேற்றப்படவில்லை. சாதாரண மக்களுக்கும் ஏழை மக்களுக்குமே அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருக்கின்றன. எதிர்பார்த்தாலும் வித்தியாசமாக தான் மஞ்சள் அணி கவர்மெண்ட் ப்ராப்ளம் தான் காரணம். சொன்னதே நடக்கலாது அது பிரச்சனை இல்லையா? ஆனால் இதுக்கு பிறகு சரியாக செய்யக்கூடிய சான்ஸும் இருக்குது. இல்லைன்னு இல்லை. இப்போ மற்ற கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று வரத்துக்கு அப்படி ஒன்று இருக்க சான்ஸ் ஒன்று இருக்காது. ஆனால் மக்களோட மனசு மறுபக்கம் தான் திரும்பி இருக்கு. நிச்சயமாக வச்சாச்சு. பேரு வலையில இப்போ நிச்சயமாக வச்சு வச்சு தண்ணியாக பேரு வலை மாவன இல்லை தண்ணியில் அக்குறேன் அக்குறேன் குறவு உண்மையில் இந்த தேர்தலில் மக்கள் மிகவும் நிதானமாக சிந்தித்து தமது வாக்குகளை பயன்படுத்தியுள்ளனர். முன்னர் எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்குக்கு செல்ல முடியாத நிலைமை மக்களுக்கு இருந்தது. சிங்கள மக்களுக்கு அங்கு செல்ல முடியாது. தமிழ் மக்களுக்கு கொழும்புக்கு வர முடியாது. தமிழ் மக்கள் அல்ல, விடுதலை புலிகள் அமைப்பை இல்லாதொழித்தவரே மஹிந்த ராஜபக்ச. அதனை மக்கள் உணர்ந்து கொண்டு தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் மீண்டும் அவரை தெரிவு செய்தனர். எனினும் இவர்களுக்கு வாக்களித்து மக்கள் தெரிவு செய்தனர். அதன் பின்னர் இனமத பேதங்கள் மேலும் வலுவடைந்தன. மஹிந்த ராஜபக்ச இனமத பேதங்களை இல்லாதொழித்து அமைதியை ஏற்படுத்த முயற்சித்தார். எமக்கு தேவையான நேரம் யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியும். யாழ் மக்களுடன் சகோதரத்துவத்துடன் கலந்துரையாட முடியும். அவர்களுக்கு இங்கு வர முடியும். இனமத பேதங்களை இல்லாதொழித்து இன்று அமைதியை ஏற்படுத்தியமை பெரியதொரு விடயம். அபிவிருத்தி அல்ல, உண்பதும் அல்ல. வாழ்வதற்கு மக்கள் உயிருடன் இருக்க வேண்டும். அதெல்லாம் தோற்று போச்சு. எங்களுக்கு கொஞ்சம் கவலைத்தான். எங்களுக்கு அதுவும் யாரால் தோல்வா தலைவரால் வேறு யார் அணிலாக தான் தோற்றுச்சு. அது அவளே இருக்கப்போட்டாச்சு. எங்களுக்கு சொல்ல தெரியாத முக்கிய பார்த்து நாங்கள் வருவோம்னு பார்த்து வரல. அவன் எங்களுக்கு அவ்வளோ சொல்ல தெரியும். வேறு என்ன சொல்ல அரசு அரசியல் என்னென்ன சொல்ல தெரியாது. எங்களுக்கு கடவுள் தான் தெரியாது. இன்னும் தூக்கத்தில் உள்ள போகிற வேலை செய்வோம். இன்னும் கடன் கஷ்ட இன்னும் விலைவாசல் கூட தான் செய்யும். நாங்கள் கொடுத்தோம் வில வேலை குறைப்பாங்க. இன்னும் வில வேலை கூட்டி போச்சு. நாட்டில் கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ நாட்டில். விளங்குதா இப்போ இன்னும் விளக்கு இந்த பொருளாதாரம் சாமும் விளக்க கூட தான் செய்யும். இன்னும் நாங்கள் தூக்கத்தில் தான் செய்வோம். விளையில் மஹிந்த வந்தது சிறந்தது. மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதையே நாம் எதிர்பார்க்கின்றோம். சாதாரண மக்களுக்கு ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்டுள்ளது. மஹிந்த பெற்ற கடனை இவர்கள் இதுவரை அடைக்கவில்லை. கள்வர் கள்வர் என்று இருதரப்பினரும் கூறிக்கொள்கின்றனர். சாதாரண மக்கள் தொடர்பில் யாரும் சிந்திப்பதில்லை. தீத காலத்தில் வந்து கூச்சலிடுகின்றனர். அதன் பின்னர் அவர்களை கண்டுபிடிக்க முடியாதுள்ளது. முன்னர் இருந்தவர்கள் ஒன்றும் செய்யாத காரணத்தினாலேயே இம்முறை மஹிந்தவுக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர். ஏதாவது செய்வார் என்று எண்ணியே மஹிந்தவுக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர். அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும்.
மஹிந்த ராஜபக்சவே மீண்டும் வர வேண்டும். ஆட்சிக்கு வந்த பின்னர் எதையாவது செய்திருக்கிறார்களா? ஒன்றும் செய்யவில்லை. மஹிந்த ராஜபக்ச திருடர் என்று வைத்துக் கொண்டால் கூட அவர் நாட்டை கட்டியெழுப்பினார். மக்களுக்கு வீதியா செல்ல முடிந்துள்ளது. தற்போது குண்டுகள் வெடிப்பதில்லையே, அதனால் தானே இவ்வாறு கூட்டம் போட்டு சத்தமிடுகின்றனர். எதுவாறாயினும் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள சிரமற்ற நிலை எவ்வாறு முடிவுக்கு வரப்போகின்றது என்பதே மக்கள் மத்தியில் உள்ள கேள்வியாக காணப்படுகின்றது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு வெளவதை பகுதியிலிருந்து சிவசிதம்பரம் கிருபா.